திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற பேரணியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, தொடர் மின்வெட்டு, விசச்சாராய மரணங்கள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் புழக்கம், அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக கூறப்படும் ஆடியோ விவகாரம் உள்ளிட்ட ஆட்சியின் பல்வேறு முறைகேடுகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு கொடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். அதன்படி சைதாப்பேட்டை சின்னமலை அருகே பல்லாயிரக்கணக்கில் அதிமுகவினர் திரண்டனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் திமுக ஆட்சிக்கு எதிரான பதாகைகளுடன் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி வந்ததும் அவர் தலைமையில் ஆளுநர் மாளிகை நோக்கி கண்டன பேரணி நடைபெற்றது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை நோக்கி அதிமுக பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டதால் கிண்டி சின்னமலை அதனை சுற்றியுள்ள சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 மணி நேரமாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றன.